வணக்கம். தமிழ் ஸ்டார் .com நேயர்களுக்கு வணக்கம். பதனி எ ஸ்வீட் ட்ரிங்க் அற்புதமான தலைப்பினை கொண்ட இந்த திரைப்படத்தை இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. விரைவில் வெளியாக இருக்கின்ற இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு சில வரிகளை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். பதனி எ ஸ்வீட் ட்ரிங்க்னு இயக்குனர் அவர்கள் இந்த கதையை அவர் எழுதுகின்ற பொழுதே கதாபாத்திரங்களை மிகவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இது ஏதோ நான் வில்லனாக அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் அப்படிங்கிறக்காக நான் சொல்லலை. உண்மையாகவே ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் இயக்குனர் அவர்கள் மிக நேர்த்தியான முறையிலே தேர்ந்தெடுத்து அவர் என்ன நினைத்தாரோ அந்த பதிவுகளை அவர் இழைத்தெடுத்திருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும். படத்துடைய தயாரிப்பாளர் உத்தமன் ஐயா அவர்கள், அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றேன். கேமரா குலோத்துங்கவர்மன் சாருக்கும், ஃபைட் மாஸ்டர், குறிப்பாக ஏன் நான் ஒரு இதில் ஃபைட் மாஸ்டர் சொல்கிறேன்னா, எனக்கும் த டால் காய் ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் சுபாஷ் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு ஃபைட் இருக்கும். ஸோ அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டை இயக்குனர் எந்த அளவுக்கு ஆசைப்பட்டாரோ அந்த அளவுக்கு எடுத்து கொடுத்த டேஞ்சர் மணி ஃபைட் மாஸ்டர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். வழக்கமாகவே கதாநாயகர்களுக்கு தான் இயக்குனர்கள் வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுத்து வசனங்களை பிரதானமாக செய்வார்கள் என்ற ஒரு கருத்து. ஆனால் வளர்ந்து வருகின்ற என் போன்ற ஒரு வில்லன் நடிகருக்கு எங்களுடைய டைரக்டர் ஆர்ஜே பிரகாஷ் ஐயா அவர்கள் ஒரு மிக நேர்த்தியான வகையிலே என்னுடைய கதாபாத்திரம் பிரமணிக்கின்ற வகையிலே வசனங்களை, ஹீஸ் டூ குட் இன் ஹிஸ் டைலாக்ஸ், ஸோ அந்த வசனங்களை அவர் எனக்கு கொடுத்து இந்த படத்தின் மூலமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை காண்பிட்டு இருக்கிறார். அவருக்கும் என் சார்பாக சிரம் தாழ்ந்த நன்றிகள். அண்ட் கூட நடித்த நடிகர்கள் நடிகைகள் அத்தனை பேருக்கும், சக கலைஞர்கள் அத்தனை பேருக்கும், மியூசிக் டைரக்டர் ஸ்ருதி பிரபா அவருக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா படத்தை முதல்ல ரீச் பண்ணுறது வந்து சாங் மூலமாக தான் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அந்த சாங்ஸ் எல்லாமே ஏறக்குறைய எல்லா பாட்டுமே ஹிட்டுங்கிற அளவுக்கு நல்லா கொடுத்துருக்கார், மியூசிக் கொடுத்துருக்கார். அவருக்கும் இந்த டீம் சார்பாக நன்றியை சொல்லிக்கிறேன். அண்டு இப்போ ரொம்ப கூடிய விரைவில் படம் திரைக்கு வர இருக்கிறதாக எங்களுடைய இயக்குனர் சொல்லியிருந்ததை கேட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நடிகர்கள் சார்பாக, தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பாக, அனைவரும் சார்பாக நான் நன்றியை தெரிவிக்கின்றேன். குறிப்பாக ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லணும் டைரக்டருக்கு அப்படின்னா, ஒரு டைலாக் நிச்சயமாக நீங்களாம் ரசிக்கக்கூடிய வகையில் அவர் சொன்ன விஷயம் நான் சொல்லியிருக்கேன் படத்தில், ஒரு பஞ்ச் டைலாக்னு சொல்லலாம். தெரியும்ல, தெரியும்ல, வேலாயத்துக்கு அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்டா. ஸோ இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை எனக்கு என் மீது திணித்த இயக்குனர் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதான் உண்மை. ரொம்ப ஹெவியான ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்கார். படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே, ஹீரோ ஹீரோயின் அண்டு ஃபாதர் மதர் கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு சரியான பங்களிப்பை கொடுத்து இந்த படத்தை மிக நேர்த்தியான வகையில் இயக்குனர் கையாண்டிருக்கார். ஸோ அவருடைய வசனங்கள், மீண்டும் மீண்டும் நான் சொல்வது, அவருடைய வசனங்கள் மிக நேர்த்தியான வகையில் இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்கின்ற என் நம்பிக்கையை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை இயக்குனருக்கு என் முதல் வணக்கத்தையும், தயாரிப்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, உடன் பயணித்த அத்துணை நடிகர்களுக்கும் என் தொடர் வணக்கத்தை தெரிவித்து, நான் வணங்குகின்ற எனது கடவுள் ஸ்ரீ கல்கி பரஞ்சோதிக்கு அனந்த கோடி நன்றிகளை தெரிவித்து இந்த நேரத்திலே இந்த படத்தை நீங்கள் அனைவரும் திரையரங்குகளை கண்டுகளித்து எங்களை போன்ற வளரும் கலைஞர்களுக்கு நீங்கள் உற்சாகத்தை கொடுக்க வேண்டும், இது போன்ற சிறு படங்கள் வெற்றியடைய நீங்கள் ஆதரவினை தர வேண்டும் என்று ஒரு வில்லன் நடிகராக, மேஜிக் சரவணனாக நான் உங்களிடத்திலே ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். நன்றி.